2015 டிசம்பர் 3-4-5 தேதிகளில் இயற்கைக்கு எதிரான அரசின் திட்டங்களால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் அரசும் ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சிகளும் செயலற்று போயிருந்தன. சிவில் சமூகம் பார்த்திருந்தது. மார்க்சிஸ்ட் இயக்கங்களும் இஸ்லாமிய இயக்கங்களும் தமிழ் அமைப்புகளும் இணையதளத்திலும் முகநூலிலும் உள்ள எண்ணற்ற இளைய சமுதாயத்தினரும் ஆயிரக்கணக்கில் திரண்டெழுந்து மக்களின் துயரை துடைத்தனர். அவர்கள் உழைப்பிற்கு இந்த சிறு பதிவு சாட்சி. அதை தாண்டி இருக்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, நடுத்தர மட்டத்தினுடைய பாதிப்பட்டிருக்காங்க. அப்போ இது வந்து உண்மையிலேயே மிக மோசமான பாதிப்புன்றதுனால ஒரு நம்ம வருத்தப்பட்டாலும் மக்களை வந்து இணைச்சிருக்கு. ஒருத்தன் ஒருத்தன் உதவி செய்தால் தான் சமுதாயமாக வாழ முடியுன்ற ஒரு யதார்த்தத்தை புரிய வச்சிருக்கின்ற ஒரு படிப்பணியை நம்ம கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு 2 நாளைக்கு வரும்போது கூட இங்கே வந்து நற்பண்பு கல்வி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன். உங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற நற்பண்பு நாம் ஒருத்தன் ஒருத்தன் விலகி நிற்கிறோம், ஒருத்தன் ஒருத்தன் உதவி பண்ணுறதுன்ற கண்ணு ஒரு பண்பு இல்லாமல் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதும் காலேஜில் படிக்கிறதும் நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிருக்கோம். அதை தாண்டி நாம் வந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம். இந்த சமுதாயம் நம்மளை உள்ளடக்கியது. இந்த நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நமக்கும் பங்கு இருக்குது, நமக்கும் பங்கு வேணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு ஒரு கல்வி முறையே இங்கே இல்லை. அதோட விளைவாக வந்து நாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தங்க சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க போயிருக்காங்க, வசதி இல்லாமல் பூங்கரை ஓதி இருக்காங்கன்ற ஒரு எதார்த்த நேரங்களாக வருது. இது வந்து இந்த நிலை மாறணும்னா அரசாங்கத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்க உறவை பற்றி நாம் வந்து விழிப்போடு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இல்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு வாங்கக்கூடிய முடிச்சது இல்லை. நம்ம வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வரணும்னு நம்ம நினச்சிருக்கோம், இதை ஜனநாயகம் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நமது வார்த்தைகளுக்கு நமது குரலுக்கு எங்கேயுமே இடம் இல்லாத ஒரு நிலவரத மாற்றி அமைக்கணுன்ற உணர்வை இங்கே இந்த மீட்பு பணியில் கலந்துக்கிட்டவங்க பெற்றாங்கன்னா அது ஒரு முதல் வளர்ச்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இங்கே தோழவர்கிட்ட சொன்னார், நாம் வந்து இதே மாதிரி இடர்காலங்களில் தனித்தனியாக வேலை செய்கிறோம். இதை வந்து வராமல் இது வந்ததுக்கு காரணம் என்ன, வராமத்தனுக்கு வழி என்ன அப்படிங்கிறதையும் வைத்து நாம் வந்து ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் வந்து இயக்கங்களை ஒன்று செஞ்சு வேலை செய்தால் நாம் வந்து எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி இடர்பட்டு வராமல் தவிர்க்கலாம் மாதிரி ஒரு சொன்னார். அது உண்மையிலே அது அருமையான ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டத்தை உருவாக்கிட்டு அதை செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன். வெள்ளம் வந்து 2 புதன்கிழமை காலையில் நான் வந்து கூவம் முகத்து வாரத்துக்கு போனேன். அப்போ தான் புல்டோசர் வச்சு மண் வாரிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூவம் முகத்து வார கடலை கலக்கிறதுக்கும் ஒரு 100 மீட்டர் இதுவும் பண்ணால் அதோட அகலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் ஒரு 200 மீட்டர் இருக்கும். ஆனால் அது கடலை கலக்கிற இடத்துல அது வந்து 100 மீட்டர் குறிக்கிருக்கு. எப்படி தனி வெளியே போகும்? இப்போது இந்த அடிப்படை அறிவு கூட இந்த அரசுக்கு தெரியல. இந்த ஆசையாக இருக்குது. இந்த அரசு என்னத்துக்கு இருக்குது? நம்மகிட்ட வரி பணத்தையும் நம்மளை ஏமாற்றி கொள்ளடிக்கிறதாக இருக்குது. அப்போது இந்த அரசு கேள்வி இருக்கிற உரிமை நமக்கு இருக்கா இல்லையாது முதல் கேள்வி. ஜனநாயகத்தினுடைய பண்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நம்ம அடிப்படை மக்கள் வந்து வரி கட்டிட்டு நம்ம வந்து சினிமா பார்த்துட்டு வீட்டில் படுத்துக்கிறது பண்ண வேலை இல்லை. நம்ம நிர்வகிக்கிறவங்கள நிர்வகிக்கிறாங்கன்ற கேள்வி அப்படின்ட்டு அவனை எழணும். அந்த 70க்கான ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளம் நம்ம உருவாக்கிருக்கு. இந்த 6னுடைய 2 பக்கம் வந்து இது பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறது தவறு. என்ன கேட்டால் அந்த ஆக்கிரமிப்பு தாண்டி தண்ணி கடலில் கலக்கிற இடத்துல முகத்துவாரம் குறுகியிருக்கு. எனக்கு வீடியோவாக தான் இருக்குது. நான் போய் படம் வந்திருக்கேன். அந்த இது மண்ணு வந்துடுற இயந்திரங்கள் வந்து அப்போ தான் மண்ணை வாங்கிட்டு இருக்குது. இப்போது இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டாம். வருஷம் பருவக்காற்று மழை எப்போ பெய்யும் தெரியும். நமக்கு வந்து 2 பருவக்காற்று இந்தியா நாட்டுக்கு, தமிழ்நாடு நாட்டுக்கு 1 பருவக்காற்று தான். பெரும்பாலும் அது வந்து வடகிழக்கு பருவக்காற்று மழை. அது வந்து செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ள பெரிய மழையை சமாளிக்கிற அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட தெரியுதுன்னா இந்த அரசு எதுக்கு? அப்போது அந்த முகத்து வாரத்தை அகலப்படுத்தாமல் இருந்தது மிக முக்கியமான காரணம் நம்பர் 1. 2வது, அந்த மழை வருன்ற ஒரு முன்னெச்சரிக்கை சம்பந்தமாக மிக கேவலமான விஷயங்களை வந்து ஐஎஸ்ஆர்ஓட விஞ்ஞானி சொன்னார். துல்லியமாக கணிக்கிற கருவிகள் எங்கள்கிட்ட இல்லைன்றாங்க. ஆனால் அங்கே செவ்வாய்க்கிழத்துக்கு ராக்கெட் விட்டுருப்பாங்க. நாமளும் கைத்தட்டி பாராட்டிக்கிட்டு இருப்போம். ஏற்கனவே செவ்வாய்க்கிழத்து மண் ராக்கெட் விட்டுறவங்க வேணும். அது வாட்ஸ்அப்பில் செய்து ஓடினே இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் நாளை வரப்படும் மழையை துல்லியமாக சொல்கிறதுக்கான அறிவியல் வரலை. இதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். இதை பற்றி மாணவர்கள் நீங்களாம் வந்து சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதை விட நம்ம கடைசியை சொல்ல விரும்புறதுனா இந்த ஆற்றில் கரை உரத்தில் ஆச்சரத்தில் இருக்கிற ஒரு பார்த்துருந்தா விட இந்த ஆறினுடைய போக்கில் எங்கெல்லாம் தடை இருக்குது, இந்த தடையெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான வழி என்னென்ன இருக்குன்னு பார்த்தாவே பாதி வெள்ளத்தை தவிர்த்துக்கலாம். 1. 2வது, ஒரு பொது விசாரணை.
அந்த விசாரணையில் இந்த வெள்ளம் வருன்றது முன்கூட்டி தெரிந்தோம். தண்ணி இருப்பை வந்து குறைச்சிக்கிட்டு வரக்கூடிய தண்ணியை வந்து ஓரளவு மேலாண்மை பண்ணுறதுக்கான ஒரு அந்த முறையை யார் வந்து செய்யாமல் தகுதியாது. அவர்கள் வந்து சமூகம் முழுவதும் முன்னாடி வந்து குற்றவாளி எடுத்துப்படணும், அவர்கள் வந்து குறைந்தபட்சம் மன்னிப்பாகணும், இல்லாட்டி தண்டிக்கப்படணும். இதுக்கான வேலையை கூட்டு வேலையாக செய்து செய்கிறாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கான அரசியல் திட்டத்தோடு ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டத்தை உருவாக்கிட்டு இப்போ அன்போடு செய்து செய்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேலை செய்த அனைவருக்கும் மீண்டும் எனக்கு பாராட்டுவோம். நடத்தாமல் வேலை செய்ய தயாராக ஒரு 10% கூட தயாராக, அதான் உண்மை. ஒரு 1 கோடி பேர் வேலை செய்யணும். இதில் எத்தனை பேர் இதை மாதிரி இன்னொரு நிகழ்வு விரும்புகிறோம்னு கேட்டால் யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வேலை செஞ்சதில் 10% கூட தேவை. அதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுலையோ இல்லை அதுக்காக உழைக்கிறதுலையோ நம்ம இது பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். இதில் இவ்வளோ கூட்டம் வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியின் ஒரு மனசாட்சியினுடைய ஒரு பற்றாதம். ஏதாவது ஒன்று நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆர்வத்தில் இவ்வளோ பேர் வேலை செஞ்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது தப்பு வந்து இது வந்து இயற்கை நிகழ்வு. ஆனால் இந்த விபத்துக்கு காரணம் மனித தவறு. டாக்டர் சொன்னார் மழைங்கிறது இயற்கை நிகழ்வு, ஆனால் இது வந்து ஒரு விபத்தாக மாறினதுக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு மனித தவறு. அதை குறைஞ்சபட்சம் நம்ம யாருடைய தவறுன்னு செஞ்சிக்க கூட நம்ம தயாரில்லை, அதுக்கான கோபப்பட தயாரில்லை. அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த கோபத்தை எங்கே செலுத்தணும் அதுக்கும் நம்ம தயாரில்லை. அதை எப்படி கொண்டு போகணும் எதுக்குமே நம்ம தயாரில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இன்னொரு விபத்துக்காக காத்துட்ருக்கிறோம், இன்னொரு நிவாரணத்துக்காக காத்துட்ருக்கிறோம், இன்னொரு உதவிக்காக காத்துட்ருக்கிறோம். இது வந்து இப்படியே போயிட்டே இருக்க போதா? எவ்வளோ நாள் போகும்? இன்னொரு விபத்தை நம்ம காத்து விரும்புகிறோமா? உண்மையாக தான் நம்ம சொல்கிறதுக்கு விரும்பினாலும் விரும்பட்டாலும் பெரும்பான்மையான மக்கள் இன்னொரு விபத்துக்காகவும் அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் காத்துட்டாங்களே தவிர இன்னொரு விபத்தை தடுக்க ரெடியாக இல்லை. உண்மை அதுதான். நம்ம ஏதோ உதவி பண்ணால் ஒரு மனசாட்சி ஒரு ஓரமாக குத்திடக்கூடாது, நானும் ஏதோ பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து வேலை செய்கிறோமே தவிர இது தப்பு நடந்துருக்குது. இது இந்த தடுத்துருக்க முடியுமா? கண்டிப்பாக தடுத்துருக்க முடியும். இது வந்து 10 அடி தண்ணீர் உயரம் வராமல் இருந்துருக்க தடுத்துருக்க முடியுமானா? கண்டிப்பாக தடுத்துருக்க முடியும். அதுக்கு நம்ம ஆராய தயாரில்லை. அதுக்கு யார் காரணமோ அவங்க மேலே நம்ம கோபத்தை காமிக்க தயாராக என்றைக்கு அந்த கோபம் நம்மளுக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் இதனுடைய நிரந்தர